சார், நேத்துக்கு மாலை 7:30 மணிக்கு சூர்யாதேவி வந்து எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டாங்க. இந்த மாதிரி நான் வீட்டுக்குள்ளே இருக்க போலீஸ்காரங்க வந்து வந்திருக்காங்க, என்னை வந்து என்கொயரிக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்ல, நீ போகாதம்மா, 6 மணிக்கு மேலே ஒரு லேடியை வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடக்கூடாது, நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதற்காக கூப்பிட்றாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல. உடனே அவங்கள லைனில் வச்சுக்கிட்டு இங்கே இருக்கிற வடபழனி அனைத்து மகளிர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ரேணுகா மேடம் கிட்ட நான் வந்து தொலைபேசியில் பேசுகிறேன். என்ன பேசுகிறேன்னா, ஏன் வந்து ஒரு 6 மணிக்கு மேலே ஒரு பெண்மணியை வந்து நீங்கள் எதுக்கு காவல் நிலையத்துக்கு கூப்பிடுறீங்க, தப்பு இல்லையான்னு கேட்கும்போது, இல்லை சார், வனிதா அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அவங்களும் வர வச்சுருக்கோம், ஒரு என்கொயரி பண்ணி ரெண்டு பேருக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணி நாங்கள் அனுப்பி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி தான் வந்து நாங்கள் வர சொல்லியிருக்கோம் நாங்கள். சரி, ஓகே, நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு அது அதுக்கு மேலே நான் சொல்ல முடியாது, ஏதோ நேராக வந்து பேசிக்கோங்கன்னு கட் பண்ணிட்டாங்க ஃபோனை. இதுக்கப்புறம் மணி 10 ஆச்சு, சூர்யாதேவிக்கிட்டேருந்து எனக்கு எந்த ஒரு காலம் வரல. அப்புறம் நான் ஃபோன் போடுறேன், என்ன ஆச்சுமானா, ஆனால் என்னை வந்து உட்கார வச்சுட்டாங்க, என்னன்னு தெரியல, கொஞ்சம் நீங்கள் சீக்கிரம் கிளம்பி வாங்கணும்போது நான் ஒரு 11 மணிக்கு இங்கே வரேன் சார். வந்த உடனே என்னை வந்து காவல் நிலையத்துக்குள்ளே வந்து என்னை அலோவ் பண்ணல. நான் வந்து சூர்யாதேவியோட வழக்கறிஞர், அவங்களுக்காக நான் வந்திருக்கேன், நான் அவங்கள பார்த்து பேசணும், அவங்க என்னுடைய கட்சிக்காரன் சொல்லும்போது இல்லை நீங்கள் வெளியே நில்லுங்கன்னு சொல்லி என்னை வெளியே நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கு பிறகு வனிதா வந்து மேலே என்கொயரிக்கு மேலே போகிறாங்க, அவங்களோட அவங்களோட வழக்கறிஞர் வந்து உள்ளே போகிறார். அப்போ நான் கேட்டேன், ஏன் என்னுடைய கட்சிக்காரர் வந்து அலோ மீட் பண்ணுறதுக்கு என்னை வந்து அலோ பண்ணல, ஆனால் வந்து அவரை மட்டும் உள்ளே போகிறாரு, இது இது வந்து நீங்கள் பண்ணுறது இப்போ இங்கே வந்து ஒருதலைபட்சமாக எல்லாம் இருக்குது, பணம் இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு அணுகுமுறை, பணம் இல்லாதவங்களுக்கு ஒரு மாதிரியான அணுகுமுறையை வந்து நீங்கள் உருவாக்குறீங்களேன்னு சொல்லி சத்தம் போட்டவொடனே என்னை வந்து மேலே அலோ பண்ணாங்க. அப்போ நானும் அவங்க வழக்கறிஞர் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் கேட்ட சில சந்தேகத்துக்கு வந்து சூர்யாதேவி எந்திரிச்சாங்க. எந்திரிச்ச உடனே வனிதா வந்து காலில் இருக்கிற செருப்பை கழட்டி, உன்னை இங்கே ஸ்டேஷன் கூட பார்க்க மாட்டேன், செருப்பு இன்ஸ்பெக்டர் முன்னிலையில் ஏசி முன்னிலையில் செருப்பை கழட்டி உன்னை செருப்பால் அடிப்பை செவிலெல்லாம் உன்னை திருப்பிடுவோம்னு சொல்லி வனிதா வந்து சத்தம் போடுறான். அப்போ பதிலுக்கு சூர்யாதேவி சத்தம் போடும்போது காவல்துறையினர் சூர்யாதேவியை வந்து தான் திட்டுறாங்க, அவங்கள தான் வந்து மடக்குறாங்க, அவங்களுடைய ஃபோனை வந்து பிடுங்குறாங்க. வனிதாவையும் வந்து எந்த ஒரு இதுவும் ஒரு சின்ன வார்த்தையோட திட்டலை, அவங்கக்கிட்ட கூலாக வந்து பேசுகிறாங்க. இது என்ன சார், இது ஒரு பெண்மணி, ஒரு சமுதாய, ஒரு சமூக கலாச்சார சீரழிவு இது. இதை வந்து தட்டி கேட்டு ஊடகத்தில் வந்து பதிவு பண்ணாங்க. நீங்கள் அவங்க மேலே வந்து கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணுங்கள், நடவடிக்கை எடுங்க, அரெஸ்ட் பண்ணுங்கள், இதில் வந்து நாங்கள் எந்த ஒரு சார், நீங்கள் காவல்துறை நடவடிக்கை எடுங்க, ஆனால் நாங்களும் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், நாங்களும் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், அவங்களும் வந்து சிஎஸ்ஆர் பாருங்க, சிஎஸ்ஆர் கொடுத்துருக்காங்க, இந்த கம்ப்ளைண்ட் மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்கல, ஏன் கேஸ் அண்ட் கவுண்டர், இது ரெண்டு பேர் மேலே எஃப்ஐஆர் போடுங்க, இவங்களை பற்றி அவங்கள தப்பாக பேசியிருக்காங்க சார், இவங்க சூர்யாதேவி மட்டும் தப்பாக பேசலை, தஞ்சாவூரில் இருக்கிற ஒட்டுமொத்த அனைத்து குடும்பங்களையும் எல்லாருக்கும் ரெண்டு பொண்டாட்டிங்க, எங்கள் அப்பாவுக்கு 2 பொண்டாட்டி, எல்லாருக்கும் 2 பொண்டாட்டின்னு சொல்லிட்டு ஒரு தஞ்சாவூர் மாவட்டத்தையே வந்து இவங்க வந்து தரக்குறைவாக பேசியிருக்காங்க, அதுக்கு என்ன வந்து அதெல்லாம் தப்பு இல்லையா, இவங்க வந்து இவங்கள மட்டும் தான் பேசுகிறாங்க, இவங்க வந்து உள்ளே இருக்க எல்லா மக்களையும் வந்து இழிவாக பேசுகிறாங்க. அப்போ பணம் இருக்கிறவங்களுக்கு ஒரு தீர்ப்பு, பணம் இல்லாதவங்களுக்கு ஒரு சட்டமா, நீங்கள் வந்து நடவடிக்கை எடுத்தது நான் தப்புன்னு சொல்ல வரல, நடவடிக்கை எடுத்த முறை தான் தப்பு. 6 மணிக்கு மேலே ஒரு பெண்மணியை வந்து 2 குழந்தைங்களை வந்து வீட்டில் வச்சு பூட்டிட்டு அவங்க சொல்கிறாங்க பிள்ளைங்களை சாப்பிட கூட கொடுக்கல, நான் அலோவ் பண்ணுங்கள். அப்போ நான் சொல்கிறேன், ஏங்க இவங்க கொலை குற்றம் புரிஞ்சில்ல, நாளைக்கு காலையில் நான் கூப்பிட்டு வரேன், நான் என்கொயரி நான் கூப்பிட்டு வரேன், நான் எழுதி கொடுத்துருப்போறேன், அவங்கள நான் கூப்பிட்டு வரேன் கூட அலோவ் பண்ணவே இல்லை. இடையெல்லாம் 2 மணி வரைக்கும் நான் இங்கே போராடி பார்த்தேன், முடியல, ஏன்னா அவங்க எல்லாமே நிறைய கூட்டம், இங்கே நானும் சூர்யாதேவி ரெண்டே பேர் மட்டும் தான் இருக்கோம், சரியான ஒரு சப்போர்ட் பண்ணலை. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க நாங்கள் ரிமாண்ட் பண்ண போகிறோம், காம்ப்ரமைஸ் பண்ணி வைக்கிறோம் ரெண்டு பேரையும், நீங்கள் வாங்க பேச்சுவார்த்தை நடத்தி காம்ப்ரமைஸ் பண்ணி வைக்கிறதா கூப்பிட்டு வந்தாங்க. இன்னும் தெரியல சார், அது க்ரைம் நம்பர் கொடுத்துருக்காங்க, க்ரைம் நம்பர் வந்து நம்பர் 3 ஆஃப் 2020, 294 பீன் சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் 506.2 இல்லை 508 509 எதுவுமே அது குறித்து சொல்ல மாட்டேறாங்க, தகவல் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ ரிமாண்டுக்கு வந்து சைதாப்பேட்டை 17th MM கிட்ட கூப்பிட்டு போயிருக்காங்க, இப்போ நாங்கள் அங்கே கிளம்பி போகிறோம், நாங்கள் மேஜிஸ்ட்ரேட்டை பார்த்து நாங்கள் எங்களுடைய எங்கள் தரப்பு வாதத்தை நாங்கள் சொல்லுவோம், இனிமேல் நாங்களும் வந்து அவங்க மேலே என்ன நடவடிக்கைமோ சட்ட ரீதியாக நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்வோம். இவங்க வந்து எப்படி வந்து சோஷியல் மீடியாவில் வந்து சூர்யாதேவியை பற்றி தப்பு தப்பாக சொன்னாங்களோ அதன் மேலே நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறது நாங்கள் முயற்சி பண்ணுவோம் சார். 2 மாதம் கர்ப்பமாக இருந்தாங்க சார், இப்போ வந்து அவங்க இந்த இதனால அபார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி
பீரியட் டைம் இப்போ உங்களுக்கு சொல்கிறாங்க, நான் வந்து இப்போ மாத விடாயில் இருக்கிறேன், என்னை விடுங்க, நான் வீட்டில் போய் ட்ரெஸ் வாஷம் பண்ணிட்டு வரோட போலீஸ் வந்தாலும் அந்த அப்படிதான் சொல்கிறாங்க. இது அவங்க சூர்யாதேவி சொன்னது இல்லை, சொல்ல வாய்ப்பு இருக்கு சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. பேர் சொல்லுங்கள்.